சொல்லி அலை இயலாத மரணங்கள், விம்மி விம்மி வழிபெறும் கண்ணீர் துளிகள், தூண்டிலில் மாட்டிய மீனாய் துடிக்கிறான் தமிழன், அவனுடைய கைகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அதற்காகத்தான் நாம் இங்கு கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமான பதிலுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். அதாவது ஒன்று கூறினீர்கள், மக்கள் தெரிவு செய்வது ஆளுமை என்று ஒத்துக்கொள்கின்றீர்களால், அதாவது மக்கள் தெரிவு செய்கிறார்கள் இது ஒரு ஆளுமை என்று எதற்காக தெரிவு செய்கின்றோம்? எங்களுடைய தலைமை, ஒரு கால தலைமை பீடம் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்தது. அந்த ஒற்றை சொல்லுக்காக இன்றும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு பின்னாலே நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையில் பார்த்தார். நீங்கள் கூறியீர்கள், விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி நாங்கள் மாத்திரம்தான் குற்றம் கூறுவோம் என்று. விக்னேஸ்வரனை நீக்குமாறு கட்சியுடன் கோரியுள்ளேன். எங்களுடைய சுதந்திரன் ஐயா முதலாவது ஆறார். அதாவது இன்னொரு விடயம், சர்வதேச நீதிக்காக பொறுத்திருங்கள் என்றீர்கள். ஜெனீவா தீர்மானம் சிறந்தது, நமது தீர்வுகளுக்கும் வழிவகுக்கும். சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது. ஐயா சம்பந்தர் ஐயா அவர்கள் முடிவடைந்து விட்டது சர்வதேச விசாரணை, அதனை மீண்டும் கோருவதில் பயனில்லை என்கிறார் சுமந்திரன் ஐயா. நடுவர்களிடம் இதை நாங்கள் தொகுப்புரையின் போது சமர்ப்பிப்போம். இதை விட பல்வேறுபட்ட ஆதாரங்கள் எங்கள் மத்தியிலே உள்ளது, அனைத்தையும் சமர்ப்பிப்போம். அதை நாங்கள் 2014 கூறினார்கள் தீர்வு என்று, 2015 கூறினார்கள் தீர்வு என்று, 2016 டிசம்பரில் கூறினார்கள் தீர்வு என்று. இன்னும் 2 பொறுத்திருங்கள் என்றால் நாங்கள் எதற்காக பொறுத்திருக்க வேண்டும்? இன்னும் நாங்கள் எவ்வளவு காலம் நம்பி நம்பி ஏமாறுவது? அது அடுத்த ஒரு தலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டாமா? உள்ளது எங்களிடம் இளைஞர் படை ஒன்று உள்ளது. இறக்கி பாருங்கள் வென்று காட்டி. காணாமல் போனோரை பற்றி கூறியிருந்தார்கள். காணாமல் போனோர் என்று கூறும் போது அவர் கூறியிருந்தார், காணாமல் போனோரை பற்றி அலம்புகின்றோம் நாங்கள். எங்களுடைய அண்ணன் தங்கை தம்பி என்று தொலைத்து விட்டு இங்கு வந்து கத்திக்கொண்டிருந்தால் உங்கள் அலம்புகின்றீர்கள். உங்களுக்கு காணாமல் போனோரை காணாமல் போனோராகவே இருக்கட்டும், ஆனால் அவர்கள் குடும்பம் காணாமல் போகவில்லை. அவர்களுக்கு என்ன செய்தீர்கள்? இல்லை, உங்களிடம் குறைந்தபட்சம் கேட்கின்றேன், எத்தனை பேர் காணாமல் போனோர் என்ற ஒரு கணக்கெடுப்பாவது உங்களிடம் இருக்கின்றதா? அதை கூறுங்கள். எங்காவது ஒரு உங்களுடைய விமர்சனத்தில் எங்காவது வெளியிட்டுள்ளீர்களா? நீங்கள் தேர்தலுக்கு ஒரு நாடகம் போடுகிறீர்கள், தேர்தலுக்கு பின் ஒரு நாடகம் போடுகிறீர்கள். வடக்கு கிழக்கு இணைத்து தருவோம் என்று தேர்தலின் போது எங்களுக்கு வாக்குறுதி தந்திருந்தீர்கள். அதன் பின் என்ன செய்தீர்கள்? வடக்கு கிழக்கு இணைப்பு சாத்தியமில்லை என்கிறீர்கள் என்று. அப்போதென்றால் தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்று, அதற்கு பின் உங்களுடைய முடிவு ஒன்று என்றால் அதற்கு நாங்கள் ஏன் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷை அது என்று நீங்கள் கூறுவதில் எந்தவித நியாயம்? உங்களுக்கான கேள்விகள் 1, 2 அல்ல 12 கேள்விகளை அடக்குகின்றேன். 1, வடக்கு கிழக்கு இணைப்பு எந்த விதத்தில் சாத்தியமில்லை என்று கூறி எங்களுக்கு நீங்கள் நாடகம் போடுகிறீர்கள்? சர்வதேச விசாரணையை பற்றி நீங்கள் கூறியதற்கான ஆதாரங்கள் இங்கு உள்ளது, அதற்கான விளக்கம் என்ன? காணாமல் போனோரை பற்றி கூறியிருந்தேன், அதற்கான விளக்கம் என்ன? தேர்தலில் ஒரு வேடமும் அதற்கு பின் ஒரு வேடமும் போடுவது நியாயம் என்ன? மற்றது 80,000 விதவைகள், 40,000 மாற்றுத்திறனாளிகள், 10,000 காணாமல் போனோர், 30,000 வேலையில்லாதோர், இவர்களுக்கான தீர்வு என்ன? உங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் இந்தியாவிலே ஃபெரோனோ கார் இங்கு ஒரு இறக்குமதியாகும் போது 8 கார்களுக்கு உங்களுக்குள் யாருக்கு அது வேண்டும் என்று அடிபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் எதற்காக ஐயா காணிகொலை அதிகாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? சர்வதேசத்துக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்க வேண்டாம், அதுதான் உங்களுக்கு கடினமாக உங்கள் ஆளுமை குறைவானது இப்படி இருக்கின்றது என்றால் கடைசி எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஆறுதலையாவது கொடுங்கள் ஐயா. உங்களால் அது கூட முடியவில்லை என்றால் பிறகு எதற்கு உங்களுக்கு ஆட்சி என்பதுதான் என்னுடைய மிக மிக தாழ்ந்த ஒரு விடயமாக கேள்வியாக இருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே பிரபல சித்த வீட்டு பத்திரிகை என் உரிமையாளர் ஒருவர் தன்னுடைய மகளின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு எங்களுடைய அதிமேதகு மைத்ரி ஐயா அவர்களை, ஜனாதிபதி மைத்ரி ஐயா அவர்களை அழைத்து உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை நன்றாக கவனித்து அனுப்பியிருக்கிறீர்கள் என்றால்
அரசியல் கைதிகளுக்கு காணாமல் போனோருக்கு காணி விடுவிக்காது இருந்த காணி விடுப்பு விடுவிப்புக்கு ஏன் உங்களால் அவர்களை கோர முடியவில்லை என்னுடைய கேள்வி சாரமாரியாக போடுகின்றேன் மீண்டும் தொடர்கிறது உங்களுடைய எங்களுடைய அதாவது நீங்கள் அரசியல் கைதிகளை விடுவித்து விட்டீர்கள் என்றீர்கள் அவர்களுக்கான விடுவித்த பின் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் அவர்கள் தான் எங்களுடைய காரில் குண்டு வைக்கிறார்கள் அவர்கள் தான் எங்களை கொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்று அவர்களையும் மீண்டும் எங்களுடைய சிறைக்குள்ளே அனுப்புகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இது ஆளுமை குறைவுக்கான ஏதோ ஒரு நிர்பந்தத்தினை நமது தமிழ் மக்கள் என்று சூழி நிற்கின்றார்கள் என்பது எங்களுக்கு விளங்க வேண்டும் ஒரே ஒரு விடயத்தை கூறிவிட விரும்புகின்றேன் எங்கள் நாங்கள் எல்லாம் நேசித்தோர் தலைவர் கூறினார் 1000 முயல்களுக்கு ஒற்றை சிங்கம் தலைமை தாங்கும் என்றேன் அந்த 1000 முயல்களும் 1000 முயல்களும் சிங்கங்களாக கச்சிக்கும் ஆனால் 1000 சிங்கங்களுக்கு ஒற்றை முயல் தலைமை தாங்குமெனின் அந்த சிங்கங்கள் அனைத்தும் முயல்களாக மாறிவிடும் தமிழன் சிங்கம் தமிழ் மக்கள் சிங்கம் அது அனைவருக்கும் தெரியும் தலைமை சிங்கமா முயலா தீர்ப்பு உங்கள் கையில் விடைபெறுகிறேன் நன்றி